ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தாய் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றது தான், இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த எபிசோடுக்கு அடுத்து வர வேண்டிய எபிசோட் தான் ஃபைனல் எபிசோடு. அது இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் வரல, அது மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. அது வந்த உடனே வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இந்த எபிசோடு எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து அவனோட ஃபேமிலிக்கு அவங்க தங்கிட்டு இருக்க வீடை சொந்தமாகவே வாங்கி கொடுக்குறான். அவங்க அப்பாவும் தங்கச்சும் பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த டைம்க்கு ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்ணி கெவி பண்ண எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. என்னது கெவி பண்ணால, அவள் வந்து டிட்டோவோட ஆளா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக் ஆகிடுறான். சரி ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் உடனே உன்னோட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். பேசிட்டு போனை வச்ச உடனே டிட்டோட ஆள் என்ன பண்றானா, ஹீரோக்கு வந்து ஷாக்க கொடுத்துட்றான். அவனும் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். டிட்டோக்கு ஃபோன் பண்ணிட்டு இவனை பிடிச்சிட்டேன், இவனை உடனே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ ஹீரோ இல்லாம எப்படா, ஹீரோவை நேரம் ஏன் கிட்ட தூக்கிட்டு வா, அவனை கண்டிப்பா சீக்கிரத்துல நான் சாக விட மாட்டேன், அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நரகனா என்னன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினோட வீட்டுக்கு கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம மினியும் நக்லனும் வராங்க. இவங்க வந்த உடனேயே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, எங்களுக்கு பாம் அட்டாக் நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே டைம்க்கு நம்ம ஹீரோயினும் வந்து என்னையும் கிவி வந்து அட்டாக் பண்ணா அப்படின்னு சொல்றா. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஆச்சு அப்படின்றத காட்டுறாங்க. நம்ம மினிக்கு வந்து அந்த பாலை பார்த்த உடனே டவுட் வந்துட்டு இருக்கு. அதனால இவ என்ன பண்றான்னா, நலனையும் சேர்த்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு புதார்க்குள்ள விழுந்துடுறாங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க. இப்பதான் நலன் கேக்குறான், நக்கனுக்கு போன் பண்ணீங்களா, அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, நக்கனுக்கு நான் போன் பண்ணிட்டேன், அவன் இங்கதான் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. இவங்க எல்லாருமே இப்ப ஹீரோக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு டிட்டோ கால் பண்றான், அதாவது பூரி கால் பண்றான். உடனே இவளும் ஸ்பீக்கர்ல போட்டு வைக்கிறா, என்னடா செல்ல குட்டி ரொம்ப மிஸ் பண்றியா என்ன, நீ கொடுத்த கல்யாண கிஃப்ட் சான்ஸே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இவ்வளோ நாளா வந்து ரன்னிங் சேசிங்க அதெல்லாம் இல்லாம நானுமே தலைமறைவாவே இந்த போர் அடிச்ச வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருந்தேன், இப்ப எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, கவலைப்படாத, உன்னோட ஹீரோ என் கையில தான் இப்போதைக்கு இருக்கான், நான் சொல்ற எல்லாத்தையுமே வந்து நீ செஞ்ச அப்படின்னா நான் அவனை விட்டுருவேன், அப்படி இல்லை மறுபடியும் நான் வந்து மிஷன் தான் வந்து ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி, நீயும் ஜேம்ஸ் பாண்ட் ஆகலாம் அப்படின்னு எல்லாம் பார்த்தேன்னா கண்டிப்பா அவனை நான் போட்டு தள்ளிடுவேன், அதுவும் வந்து உடனே போட்டு தள்ள மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா அவனை எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளவு சித்திரவதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயமுறுத்துறான். நான் கொஞ்ச நேரத்திலேயே உன்னை கால் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்ணிடுறான். பூரி இப்ப எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இந்த கிழவன் ஜென்ரல் இருக்கான் இல்லையா, அவன்கிட்டயே வந்து ஹெல்ப் கேட்டிருக்கான். நான் வந்து அந்த நெக்லஸை விடவும் அதிக மதிப்பான பணத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பா யாராலையும் இந்த இடத்த சந்தேகப்படவே முடியாது, ஸோ நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்ப உடனே இந்த கிழவன் இப்பவும் என்ன கேட்கறான் அப்படின்னா, ஆமா உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த செலிபிரிட்டி அவ வரலையா, அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்லாம் நீங்க இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்களே அப்படின்னு கேக்குறான். ஓ அவங்களா, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க, நீங்க அவங்களை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பூரியும் சொல்றான். இவனுக்கு உடனே சந்தோஷம் ஆயிடுது. அப்பவும் பூரி என்ன கேட்குறான்னா, ஆல்ரெடி நீங்கள் அவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிழவன் உஷாரா, சாச்சா இல்லை இல்லை, நான் அவங்கள நேரில் மீட் பண்ணதே இல்லை, அவங்கள நாடகத்தில் அவங்க ப்ரோக்ராம் அப்படி இப்படின்னு தான் பார்த்துருக்கேன், சும்மா நேரில் மீட் பண்ணும் ஒரு செலிபிரிட்டியான ஆசை தான், அவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு செமையாக கதை விடுறான். இப்பதான் ஹீரோவை அடைச்சு வச்சிருக்க இடத்துக்கு போய் ஹீரோவை மீட் பண்றான். அங்க மீட் பண்ண உடனே ஹீரோ கிட்ட என்ன சொல்றானா, உன்னை உடனே கொண்டுட்டு உன்னை சந்தோஷப்படுத்திடுவேன்னு நினைக்காத, உன்னை வந்து அது ஹீரோயின் இங்க வரா இல்லையா அவ எதிர்க்க தான் கொல்லுவேன், அது ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணி கொல்லுவேன், அப்பதான் அவ கஷ்டப்படுவா, அப்பதான் அவ உன்னை மறப்பா அப்படின்னு சொல்லி இவனை வந்து முடிய பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, நான் சொல்ற இடத்துக்கு தனியா நீ மட்டும் உன்னோட மொபைல் எதுவுமே இல்லாம வரணும், யாரையும் ஃபாலோ பண்ணவும் சொல்லாத, அது அவங்களுக்கு தான் நல்லது இல்ல அப்படின்னு சொல்றான். இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு தலையில ஹேர் கிளிப்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்கா. அப்ப டிட்டோட ஆள் வரான். வந்த உடனே மரியாதையே உன்னோட போனை கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவளுமே வேற வழி இல்லாம போனை கொடுத்துறா. அந்த இடத்துலயே அவன் போனை கடாசிட்டு இவ கண்ணை கட்டி வண்டியில கூட்டிட்டு போறான். பின்னாடியே இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாங்க இல்லையா. ஆனா ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க
இவங்க ஃபாலோ பண்ணி வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதனால பாதி வழியிலேயே டிட்டோவோட ஆளுங்கெல்லாம் இவங்கள சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களால அதனால ஃபாலோ பண்ண முடியாம போயிடுது. இவங்களும் உடனே என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லாருமே ஒன்னா போகணும் அப்படின்னா பிரச்சனை தான், கண்டிப்பா இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால காரையும் இங்கேயே நிறுத்திட்டு நாலு பேருமே வந்து தனித்தனியா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. ஹீரோயின் அங்கே ரீச் ஆன உடனே இவங்களுக்கு தெரிஞ்சிடுது, அது ஜென்ரலோட வீடு இருக்கு இல்லையா அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அவன் ஜென்ரலோட இடத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருக்கானா, இவன் தானே நீனியை கிட்னாப் பண்ணி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே போன உடனேயே பூரியை தான் பார்க்குறா. அவனை பார்த்த உடனே நம்ம நக்கனை தான் எங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, நீ இவ்வளோ தொலைவு டிராவல் பண்ணி வந்திருக்க, அதனால நீ ரெஸ்ட் எடு, நக்கன் அவன் இங்கே தான் இருக்கான், இன்னும் உயிரோடு தான் இருக்கான், கவலைப்படாத, அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் உன்னை அவன் கிட்ட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். அந்த டைமுக்கு நம்ம மினிக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்னு பார்த்தா வாவாவோட மேனேஜர் இருக்கான் இல்லையா, அவன்கிட்ட தானே இவங்க ரெண்டு பேரும் சும்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவன் கால் பண்றான், இப்போ எதுக்கு இவன் நமக்கு கால் பண்றான், என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி சும்மா எதனா அட்டென்ட் பண்ணி எதனா ஒன்று சொல்லிட்டு வெய் அப்படின்னு சொல்லிட்டு நலனும் சொல்றான். அப்போ அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேருமே இன்னும் கான்ட்ராக்டில் தான் இருக்கீங்க, மறந்துட்டீங்களா, எங்கே போனீங்க, என்ன ஆனீங்கன்னே தெரியல, ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு அது ஹோஸ்ட் பண்ணணுமா, அதனால சில செலிப்ரிட்டிஸ் எல்லாரையும் கேட்டிருக்காங்க, அவங்க நீனி தான் பண்ணி ஆகணும்னாங்க, பட் என்னால் நீனியை வந்து கான்டாக்ட் பண்ணவே முடியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து உங்கள் ரெண்டு பேர் ஞாபகம் வந்துச்சு, அதனால சீக்கிரமாக என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றானா, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் அப்புறமா தூக்கி வை, இந்த மாதிரி நீ வந்து வேலை கிடைக்கும் போது சான்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலன்னா உன்னால் ஷைன் பண்ணவே முடியாது இந்த இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க பரவாயில்ல, நான் வந்து முக்கியமான வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எங்கே நடக்க போகுதுன்னு தெரியுமா, ஜென்ரலோட ஆஃபீஸில் நடக்க போகுது, அதை வந்து நம்ம நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் இந்த டைமுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அந்த ஜென்ரல் தானே இப்போ நீனியை கிட்னாப் பண்ணி வச்சுருக்கான், அப்போ அங்கே வந்து ப்ரோக்ராம் நடக்குது, அவன் நீனியை கேட்டிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி தான் பண்ணுறான், அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்களும் யோசிக்கிறாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அங்கே வந்து ஜென்ரலை பார்க்குறா. அவர் வந்து அப்படியே இவளை தெரியாத மாதிரி, இவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாரா, உடனே இவளுமே கண்டுக்காமல் விட்டுடுறா. பூரியும் ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். இவனை விட்டுடு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். இவனை விடுறதுக்காகலாம் நான் இங்கே கடத்திட்டு வரல, நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டேன், இதுக்கு மேலே உனக்கு சான்ஸ் கொடுக்கவே மாட்டேன், அதனால இவனை வந்து இங்கே தான் நான் வச்சிருப்பேன், அதே மாதிரி உன்னாலேயே என்கிட்ட இருந்து போகவே முடியாது, நாளைக்கு இது எல்லாமே மாறிடும், நீ வந்து அதோட லைஃப் லாங் என் கூட மட்டும்தான் இருக்க போற, உன்னோட சாவு மட்டும்தான் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்கும் அப்படின்னு சொல்றான். இங்க போயிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்துட்டு கிரைம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அதே நேரத்துக்கு நீங்களும் இப்போ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும், வேற வழியே இல்லை, நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே போனால் மட்டும்தான் நக்கனையும் ஹீரோயினையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஐயோ இது எங்கள் உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாச்சே, எங்கள் உயிரே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு, இருந்தாலுமே வேற வழி இல்லாமல் எல்லாருமே சரி ஓகே அவங்கள காப்பாற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. டாக்டர் பியை காட்டுறாங்க. அவர் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு பக்கத்தில் தான். அவர் பார்த்த உடனே ஹீரோ என்ன கேட்குறான்னா, டேய் நீ இன்னும் சாகலியாடா அப்படின்னு கேட்குறான். உடனே டாக்டர், ஏன்ப்பா பார்த்த உடனே இப்படி அவசர குணமாக பேசுகிற, இவனுங்க என்னை கொல்ல மாட்டானுங்க, நாளைக்கே வந்துட்டு அவனோட ஃபேஸை மாற்றணும், நாளைக்கே சர்ஜரிக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க, அவன் தப்பிச்சு போக போகிறான், ஏதாவது பண்ணு, நீ போலீஸ் தானே, நீ என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். டே இப்போ நானே இங்கே தாண்டா உன் கூட உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஓ உன்கிட்ட இப்படி சொன்னால் புரியாது, ஆ ஆக்சுவலி அந்த டிட்டோ வந்து நாளைக்கு ஃபேஸை மாற்றிக்கிட்டு தப்பிச்சு போயிட்டான்னு வச்சுக்கோ, அதோட லைஃப் லாங் உன்னால் அவனை பிடிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போவாவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஏதாவது பிளான் பண்ணு அப்படின்னு கேட்குறான். இப்போதான் பூரி வந்து ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறான். நாளைக்கு வந்து என்னோட ஃபேஸ் சர்ஜரி, அழகான ஃபேஸாக என்னை மாற்றிப்பேன், இன்னமும் ரொம்ப அழகாக இருப்பேன், கண்டிப்பாக அந்த ஃபேஸை பார்த்தா என் மேலே உனக்கு லவ் வந்துடும், அதே மாதிரி வந்துட்டு உன்னோட காதலில் இருக்கான் இல்லையா ஹீரோ, அவனோட மூஞ்சையும் மாற்ற போகிறேன், அவனோட மூஞ்சை வந்து கேவலமாக அசிங்கமாக மாற்ற போகிறேன், அப்படி மாற்றினதுக்கப்புறம் அவனை நீ எந்த அளவுக்கு லவ் பண்ணுற அப்படின்னு நானும் பார்க்குறேன், கண்டிப்பாக நீயும் நானும் நாளைக்கே வந்து நைட்டே நம்ம
இந்த நாட்டை விட்டு யூரோப்புக்கு போக போறோம், அதே மாதிரி உன்னோட குடும்பத்தையும் கொஞ்ச நாள்லயே நாங்க வர வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, என்னோட குடும்பத்தை தொடாத, உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, அது நீயும் நானுமே முடிச்சுப்போம், ஏதா இருந்தாலும் அவங்கள விட்டுடு அப்படின்னு கேட்கும் போது, என்னம்மா நீ இப்படி பேசுற, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, நம்ம எல்லாம் இனிமே ஒன்னாதான் வாழ போறோம், யூரோப்ல வந்து நமக்காக ஒரு ரொம்ப நல்ல வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும், அதுவும் நீ என்ன லவ் பண்ணணும் அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்றான். ஜென்ரலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன கலப்பி கூப்பிட்டு வரோம். அவர் பார்த்த உடனே, அடடா நீங்க டிவியில பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சீன் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த டைமுக்கு பூரிக்கு வந்து ஏதோ முக்கியமான ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் எழுந்து போறான். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, ஜென்ரலை பார்த்து பார்த்து அழுது அழுது ஒரு ஆக்டை போடுறா. ஜென்ரல் பதறி போயிடுறாரு, ஐயோ தங்கம் உனக்கு என்னமாச்சு, எதுக்குமா நீ இப்படி அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு கதறாரு. அங்கிருந்து இவங்க ரெண்டு பேருமே தனியா வந்து பேசுறாங்க. அப்ப வந்து இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவன் வந்து என்னை கம்பல் பண்ணி கூட்டிட்டு வரான், அது மட்டும் இல்லாம அன்னைக்கு உங்களை அடிச்சு என்னை கூட்டிட்டு போனான் இல்லையா, அவன் கூட இவங்க ஆளை சேர்ந்தவங்க தான், அது மட்டும் இல்லாம உங்களை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு நீங்க என் மேல எவ்வளவு லவ்வா இருக்கு சொன்னீங்களோ, காலையில ஆனாலும் நைட் ஆனாலும் உங்க ஞாபகம் மட்டும்தான் வருது, ஆனா என்ன பண்ண முடியும், என்னால வேற வழியே இல்லையே, இந்த டிட்டோ கூட சேர்ந்து நானும் யூரோப்புக்கு போய் தான் ஆகணும், என்ன லவ் பண்ணவரோ இல்ல நான் லவ் பண்ணவர் கூட வாழவே முடியாது, நான் எவ்வளவு அளவு உங்களை காதலிக்கிறேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி இவனு வேற நல்லா உசுப்பேத்தி விட்டுறா. இவன் காண்டாயிரான், அப்படியா அப்படியா பண்ணான், அவனுங்க ரெண்டு பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன், நீ கவலைப்படாத, இந்த இடத்துல என்ன மீறி எதுவுமே நடக்காது, அவனை வந்து நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து டென்ஷன் ஆகுறாரு. கிழவ மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிச்சிடறான், ஐயோ நான் கூட வந்து உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சோ, என் அழகுல நீ மயங்கிலையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணமா, அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, நான் சாகரத்துக்குள்ள கொஞ்சம் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுவேன் உன் கூட சேர்ந்து, நம்ம வந்து யூரோப்புக்கு இல்ல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வேர்ல்டு ட்ரிப்புக்கே போலாம், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து உலகத்தையே சுத்தி பார்க்கலாம், நீ கவலைப்படாத நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரா பெட்டு மேல பிட்டு போட்டுக்கிட்டே இருக்காரு. இவங்களோட ட்ரூப்பை வந்து இங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க ஒரு வழியா. அப்போ வந்து டிட்டோவோட ஆளுங்க இங்க இல்ல, ஜென்ரலோட ஆளுங்க தான் இங்க இருக்காங்க, அதனால இவங்களை யாருக்கும் பெருசா வந்து அடையாளம் தெரியல. எல்லாருமே இருந்தாலுமே கொஞ்சம் ஒரு பயத்தோட தான் வந்து உள்ள போறாங்க, எல்லாம் சுத்தி இருக்கவங்க எல்லாம் கண்ணோட நிக்கிறதுனால இவங்க எல்லாருக்குமே ஐயையோ என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா இருக்கு. ஜென்ரல் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே இவங்க எல்லாருமே ரொம்ப பவ்யமா வணக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, என்னை பத்தின நிறைய கதை இருக்கு, என்னை பத்தின டாக்குமெண்ட்ரி எடுக்கணும்னு ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், கடைசியா இப்பதான் அது நடக்க போகுது, இந்த நாட்டு மக்களுக்கு என்ன மாதிரி வாழணும் எந்த மாதிரி வாழணும்னு நான் சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறமா வந்து நம்ம நைட்டு மற்ற எல்லாத்தையுமே பேசலாம் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையும் அனுப்பிடுறான். இவங்க எல்லாரையும் அவங்க தங்க போற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு நம்ம நலன் மட்டும் என்ன பண்றான்னா, சீக்கிரமே ஹீரோவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், அப்பதான் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்றதுன்னே தெரியும், நான் மட்டும் போயிட்டு இங்க ஹீரோ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கிறேன், நீங்க எல்லாருமே போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய இடத்துல சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றான். மறுபடியும் ஹீரோயினை பாக்கிறதுக்காக பூரி வரான். வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, இந்த மூஞ்ச நல்லா பாத்துக்கோ, நாளையில இருந்து உனக்கு வந்து வேற ஒரு மூஞ்சதான் தெரியும், இந்த மூஞ்ச வந்து உன்னால பார்க்கவே முடியாது, இந்த உலகத்தாலையும் பார்க்க முடியாது, அந்த ஃபேஸ் ஆவது கண்டிப்பா உன்னை என் மேல காதல விழ வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இப்படி எல்லாம் இவன் பேசிக்கிட்டு இருக்கான், அப்படியே கிவி பக்கத்துல நின்னு சம முறை முறைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு ஹீரோயின் என்ன சொல்றான் அப்படின்னா, ஃபேஸை பார்த்துட்டு மட்டும் காதல் வந்துடாதுப்பா, அதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்கணும், அவங்க செய்யற வேலை வந்து ஒழுக்கமான வேலையா இருக்கணும், அதனால நீ என்ன பண்ணாலும் நீ எப்பேற்பட்ட ஆணழகனா வந்து என் முன்னாடி நின்னாலுமே உன் மேல எனக்கு காதல் வரவே வராது அப்படின்னு சொல்றா. நீ என் மேல எவ்வளவு கோவம் பண்ணுமோ கோவப்பட்டுக்கோ, எனக்கு கவலையே கிடையாது, உன்னை கண்டிப்பா என்ன காதலிக்க வைப்பேன், நீ என் கூட வந்து தானே ஆகணும், நீயும் நானும் இன்னையோட இங்க இருந்து கிளம்ப தானே போறோம், அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். கிவி என்ன கேக்குறான் அப்படின்னா, என்னோட பேக்கிங்கும் நான் பண்ணி முடிச்சிடவா அப்படின்னு கேட்கும் போது, நான் வந்து உன்னை என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே, அதுக்கப்புறம் நீயும் வந்துட்ட அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் யாரு பாத்துப்பா, நீ தானே சொன்ன ஷெரீனுக்கு பதில் நான் இருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லி, அப்ப நீ கண்டிப்பா இங்க இருந்து இதெல்லாம் தானே பாத்துக்கணும், நீ என் கூட எப்ப வரணும் அப்படின்றத நான் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு செம்ம காண்டாயிடுது.
இவன் உடனே என்ன பண்றானா, டிட்டோவோட ஆளை கூப்பிட்டு கண்டிப்பா இன்னைக்கே வந்து நம்ம நீனிய கொண்டே ஆகணும், நானே போக முடியலன்னா அவ கண்டிப்பா போகவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவன் சொல்றான், இன்னைக்கு அவருக்கு சர்ஜரி வேற இருக்கு, இன்னைக்கு நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னு அவர்கிட்ட மாட்டிட்டோம்னா கண்டிப்பா அவர் நம்ம ரெண்டு பேரையும் கொல்லாம விட மாட்டாரு, என்னோட அம்மா வேற அவர்கிட்டதான் இருக்காரு, அதனால நான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, உங்க அம்மாவா, அவங்க செத்தா எனக்கு என்ன கவலை, நான் என்ன சொல்றனோ அதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனையே இவன் மேல இவனுக்கே செம்ம ஆத்திரம் வந்துருது இவன் மேல. மறுபடியும் நலன் வந்துட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேசுறான், இது ரொம்ப பெரிய இடமா இருக்கு, என்னால சுத்தமாவே தேடி கண்டுபிடிக்க முடியல, அதனால எப்பயும் ஒரு ரெண்டு மூணு பேரா சேர்ந்து தேடினா மட்டும்தான் உண்டு, நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பிரேக் டைமை யூஸ் பண்ணிக்கோங்க, யாருன்னா ரெண்டு பேர் என் கூட வாங்க, ஆளுக்கு ஒரு ஒரு சைட்ல தேடலாம், இல்லைன்னா நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு இன்னும் 1 hourல சர்ஜரி அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு போறா கிவி. உடனே டாக்டர், ஐயோ இன்ஸ்பெக்டர் எதனா செய்யா, நீ ஏன் ஒண்ணுமே செய்ய மாட்ட, அதுக்கப்புறம் அவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். டே வந்து என் கையை கட்டி விடுறான், அதுக்கப்புறம் நான் எதனா பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றானா, அடப்பாவி நீ என்னடா இப்படி டம்மி பீஸா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்கலையே, நீ என்ன இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க சும்மாவே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு நலன் வந்து இவங்களை தேடிக்கிட்டு இவங்க இருக்க இடத்துக்கு கரெக்டாக வந்துடுறான். இதோடையே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.